بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. وبعد، கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, நேர்களே, சகோதரர்களே, இமாம் அஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறு, அதே போன்று அஷாஃபிஈ மதுஹபுடைய உருவாக்கம், அதன் வளர்ச்சி சம்பந்தமாக நாங்கள் பேசி வருகின்ற தொடர் உரையிலே தொடர்ச்சியாக அஷாஃபிஈ மதுஹபுடைய 270 முதல் 404 வரைக்கும் உள்ள இடைக்கால பகுதியிலே நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அக்காலகட்டத்திலே நடைபெற்ற இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளில் முக்கியமான விடயங்களில் ஒன்றாகிய பல்வேறுபட்ட நாடுகளில் பிரதேசங்களில் வாழ்ந்த அக்காலத்திலே தலை சிறந்த முஹத்திசீங்கள், ஹதீஸ் துறையிலே ஈடுபாடு காட்டிய, ஹதீஸ் துறைக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்த, ஹதீஸ் துறையிலே பல்வேறுபட்ட நூல்களை எழுதிய அறிஞர்களில் சில பேர்கள் ஷாஃபி மதுஹபை தழுவினார்கள். அப்படியாக ஷாஃபி மதுஹபை தழுவிய அந்த அறிஞர்கள் ஹதீஸ் துறைக்கு, ஹதீஸ் துறையின் வளர்ச்சிக்கு எவ்வாறு அவர்கள் செயல்பட்டார்களோ, ஹதீஸ் துறையின் மறுமலர்ச்சிக்காக வேண்டி எவ்வாறு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார்களோ, என்னென்ன பணிகளை செய்தார்களோ, அதே போன்று ஷாஃபிஈ மதுஹபுக்காக வேண்டியும் அவர்கள் பல்வேறுபட்ட சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை இன்றைய தினத்திலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அப்படியான அறிஞர்களை இன்றைய தினத்திலே நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த இருக்கின்றோம். எனவே இந்த முஹத்திசீங்கள், ஹதீஸ் துறையிலே ஈடுபாடு, அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய இந்த அறிஞர்களில் பல பேர்கள் ஷாஃபிஈ மதுஹபை கற்று தேர்ந்து அந்த மதுஹபினால் அவர்கள் மதுஹப் அவர்களுடைய வாழ்விலே தாக்கத்தை ஏற்படுத்தி மதுஹபை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையிலே தன்னுடைய கிளை சட்டங்களை அமைத்து கொண்ட சில முஹத்திசீங்களை பற்றித்தான் இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் முஹத்திசீன்களாக, ஹதீஸ் துறைக்கு துறையிலே ஈடுபாடு காட்டக்கூடிய அறிஞர்களாக இருந்தும் கூட அவர்களை பற்றி தபக்காத்து ஷாஃபி ஐயா, ஷாஃபி மதுஹபுடைய ஒவ்வொரு காலத்திலும் வந்த அறிஞர்களை பற்றி ஷாஃபி மதுஹபுடைய முக்கியமான உலமாக்களை பற்றி பேசுகின்ற நூல்களில் இப்படியான முஹத்திசீங்களுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறது என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். எப்படி ஹதீஸ் துறை சம்பந்தமாக, முஹத்திசீங்கள் சம்பந்தமாக பேசப்படுகின்ற நூல்களில் இப்படியான அறிஞர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்றதோ, அதே போன்று ஃபிக்ஹ், அதாவது ஷாஃபி மதுஹபுடைய உலமாக்களை பற்றி பேசப்படுகின்ற நூல்களிலும் இவர்களுடைய வரலாறு, இவர்களுடைய சரிதைகள் சொல்லப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் முதலாவதாக இன்று நாங்கள் சில அறிஞர்களை, ஹதீஸ் துறையிலே ஈடுபாடு காட்டிய மூன்று அறிஞர்கள் முஹத்திசீங்களாக உலகத்திலே திகழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த நிலையிலே ஷாஃபி மதுஹபை தழுவியவர்களாக இருந்தார்கள் என்ற விடயத்துக்கு சான்றாக நாங்கள் முன்னுதாரணமாக ஒரு உதாரணத்துக்காக வேண்டி இந்த இடத்திலே மூன்று அறிஞர்களை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அதில் முதலாவதாக அல் ஹாஃபிஸ் அபுபக்கர் முஹம்மத் பின் இஸ்ஹாக் பின் ஹுசைமா அன்னைசாபூரி, இப்னு ஹுசைமா என்று பிரபலியமாக அழைக்கப்படக்கூடிய ஓர் அறிஞர். இவர் ஹதீஸ் துறையிலே தேர்ச்சி பெற்ற ஒருவராக காணப்பட்டார். அதே போன்று ஒரு இஜ்திஹாத், அதாவது சுயமாக சட்டங்களை உருவாக்குகின்ற அளவுக்கு ஒரு முஜ்தஹிதாகவும் இவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று இவர்களுக்கு அக்காலத்திலே இமாமுல் ஐம்மா, அதாவது இமாம்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அறிவு ஹிக்மத் கொடுக்கப்பட்ட ஒருவராக இந்த உலகத்திலே இவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று இவர்கள்
ஒரு ஃபகீஹாக ஷாஃபி மதுஹபை தழுவிய ஒரு அறிஞராக இருந்தாலும் கூட இவருடைய ஈடுபாடு ஹதீஸ் துறையிலே அதிகமாக காணப்பட்டது. இவர் ஹதீஸ் துறையிலே இவருடைய ஈடுபாட்டை அதிகமாக ஆக்கி கொண்டார். எனவே இவர் முஹத்திஸாகவும் ஷாஃபி மதுஹபை தழுவிய ஒரு அறிஞராகவும் காணப்பட்டார். அதே போன்று இவருடைய பிரபலியமான நூல்களில் ஒன்றுதான் சஹீஹ் இப்னு ஹுசைமா. சஹீஹ் இப்னு ஹுசைமா என்ற அந்த நூல் ஹதீஸ் துறையிலே தொகுக்கப்பட்ட அந்த நூல் இவருடைய நூல்களில் மிக பிரபலியமான ஒரு நூலாக காணப்படுகின்றது. இரண்டாவது அறிஞர் என்று நாங்கள் ஆய்வுக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட இரண்டாவது அறிஞர் அல்ஹாஃபித் முஹம்மத் அப்துல் ரஹ்மான், அல்ஹாஃபித் அபு முஹம்மத் அப்துல் ரஹ்மான் அர்ராசி, அப்துல் ரஹ்மான் அர்ராசி என்று அழைக்கப்படக்கூடியவர். இவர் இல்முல் ஜரஹி வத் தஅதீல், அதாவது ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அந்த ருவாத்துகள், அறிவிப்பாளர்களை பற்றி, அவர்களுடைய நிலைகளை பற்றி, அவர்கள் எந்தளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள், யாருடைய அறிவிப்பை எடுக்கலாம், யாருடைய அறிவிப்பை நிராகரிக்க வேண்டும் என்ற விடயங்களை பற்றி பேசுகின்ற அல் ஜரஹ் வத் தஅதீல் என்ற துறையிலே பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அத்துறையிலே தலை சிறந்த ஒரு அறிஞராக இவர்கள் காணப்படுகின்றார்கள். அதே போன்று ஷாஃபி மதுஹபை தன்னுடைய வாழ்வில் ஏற்று, தன்னுடைய ஷாஃபி மதுஹபை ஏற்று அந்த அடிப்படையிலே வாழ்ந்த ஒரு அறிஞராக இவர் காணப்படுகின்றார். அதே போன்று இல்முல் ஹதீஸ், அதாவது உசுருல் ஹதீஸ் என்று சொல்லுவோம், உலூமுல் ஹதீஸ் என்று சொல்லுவோம், ஹதீஸுடைய அந்த அடிப்படை சட்டங்கள், சஹீஹ் தஈஃபை பற்றி பேசுகின்ற அந்த துறையிலே இவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். பல நூல்கள் இருக்கின்றார். இவருடைய பிரபலியமான நூல்களில் ஒன்றுதான் ஆதாபு ஷாஃபிஇ வ மனாகிபுஹு, ஆதாபு ஷாஃபிஇ வ மனாகிபுஹு என்ற பிரபலியமான ஒரு நூல் இருக்கிறது. ஷாஃபி இமாமை பற்றி, அவருடைய வாழ்வை பற்றி பேசுகின்ற ஒரு நூலை இவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று மூன்றாவது அறிஞர், மூன்றாவது முஹத்திஸ், அதாவது ஷாஃபி மதுஹபை தழுவிய இக்கால பகுதியில் 270 முதல் 404 வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதியிலே ஷாஃபி மதுஹபை தழுவிய அறிஞர்களில் மூன்றாவது அறிஞர் அல் ஹாஃபிஸ் அபுல் ஹசன் அலி பின் உமர் பின் அஹமத் அத்தார குத்துனி அல் பக்தாதி, இமாம் அத்தார குத்துனி என்று, அலி அத்தார குத்துனி என்று அழைக்கப்படுகின்ற அலி பின் உமர் பின் அஹமத் அத்தார குத்துனி அவர்கள், இவர்கள் ஹதீஸ் துறையிலே மிகவும் புலமை வாய்ந்த ஒருவராக காணப்படுகின்றார். ஹதீஸ் நூட்களில் இவருடைய பெயர் சொல்லப்படுகின்றது. ஹதீஸ் துறையிலே மிகவும் திறமை வாய்ந்த ஒரு அறிஞராக இவர்கள் உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அதே போன்று மிகப்பெரிய முஹத்திஸின்களில் ஒருவராகவும் இவர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்கள் ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையிலே வாழ்ந்த ஒரு அறிஞர், அதாவது அலி பின் அபி சயீத் அல் இஸ்தஹ்ரி, அலி பின் அபி சயீத் அலி அல் இஸ்தஹ்ரி என்ற அறிஞரிடத்திலே ஷாஃபி ஃபிக்ஹை இவர் திறம்பட கற்று, கச்சிதமான முறையிலே கற்று, ஷாஃபி மதுஹபுக்காக வேண்டி நல்ல பல சேவைகளை செய்து அந்த மதுஹபின் அடிப்படையிலே வாழ்ந்த ஒரு ஹதீஸ் துறை அறிஞராவார். இவருடைய பிரபலியமான நூல்களில் ஒன்றுதான் சுனன் அத்தார குத்துனி, அத்தார குத்துனி என்ற ஹதீஸ் துறையிலே எழுதப்பட்ட ஒரு நூல். அதே போன்று கிதாபுல் இலல், கிதாபுல் இலல் என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதாவது ஹதீஸுடைய இல்லத்துக்கள், ருவாத்துகளுடைய இல்லத்துக்களை பற்றி பேசுகின்ற ஒரு நூலையும் இவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று நல்ல, அதாவது நல்ல பல நூல்களை இந்த உலகத்திலே இவர்கள் எழுதி ஒரு முஹத்திஸாக இருந்தது மாத்திரமின்றி ஒரு ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய ஒரு ஃபகீஹாகவும் இவர்கள் உலகத்திலே காணப்பட்டார்கள். அடுத்ததாக இன்று நாங்கள் பேசக்கூடிய அடுத்த விடயம் இக்காலகட்டத்தில் 270 முதல் ஹிஜ்ரி 404 வரைக்கும் உள்ள இடைக்கால பகுதியிலே நடைபெற்ற முக்கியமான அடுத்த விடயம் என்னவென்றால், இக்கால பகுதியில் ஷாஃபி மதுஹபை தழுவிய பல அறிஞர்கள், ஷாஃபி மதுஹபை தழுவிய பல அறிஞர்கள் காதிகளாக திகழ்ந்தார்கள், காதிகளாக மாறினார்கள். அப்படியாக காதிகளாக திகழ்ந்த அந்த காரணத்தினால், அவர்கள் காதிகளாக அந்த இருந்த அக்கால பகுதியிலே அப்பிரதேசங்களில் ஷாஃபி மதுஹபுடைய ஆதிக்கம் பலமாக இருந்தது. ஷாஃபி மதுஹப் அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக, பரவக்கூடியதாக காணப்பட்டது. அப்படியான அந்த கபா என்ற அந்த பொறுப்பை ஏற்ற ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர்களை இந்த இடத்திலே உதாரணத்துக்காக ஒரு சில அறிஞர்களை குறிப்பிடுவது மிக பொருத்தமாக இருக்கும்.
அதில் முதலாவது நாங்கள் ஆரம்பமாக அவரை பற்றி பேசினோம். அபுல் அப்பாஸ் இப்னு சுரைஜ், அபுல் அப்பாஸ் இப்னு சுரைஜ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் ஷிராஸ் என்ற பகுதியுடைய காதியாக திகழ்ந்தார்கள். இரண்டாவது அபு ஸுர்ஆ அத்-திமஷ்கி, இவர்கள் திமஷ்க் அதாவது சிரியா நாட்டுக்கு ஷாஃபி மதுகபை எடுத்துக்கொண்டு போனவர். அதே போன்று திமஷ்குடைய தமஸ்கஸ், சிரியாவுடைய தலைநகரம் தமஸ்கஸுடைய காதியாக இவர்கள் திகழ்ந்தார்கள். மூன்றாவது காதி அபு சயீத் அல் ஹசன் பின் அஹமத் அல் இஸ்தஹ்ரி, அபு சயீத் அல் ஹசன் பின் அஹமத் அல் இஸ்தஹ்ரி என்ற அறிஞர், இவர் ஷாஃபி மதுகபை தழுவி ஷாஃபி மதுகபின் அடிப்படையிலே வாழ்ந்து, இவர் கும் என்று சொல்லக்கூடிய இன்று ஈரானுடைய தலைநகரமாக திகழக்கூடிய கும் என்ற அந்த பிரதேசத்துடைய காதியாக இவர்கள் அக்காலத்திலே இருந்த அப்பாசிய ஆட்சியாளர்களின் மூலமாக காதியாக நியமிக்கப்பட்டார்கள். அதே போன்று பிறகு இவர் அப்பாசிய ஆட்சியாளர்களின் ஹலீஃபாக்களில் ஒருவராக இருந்த அல் முக்தாதிர் பில்லா, அல் முக்தாதிர் பில்லா என்ற அந்த அரசனின் மூலமாக, அந்த ஹலீஃபாவின் மூலமாக இவர்கள் சிஜிஸ்தான் என்று அழைக்கப்படுகின்ற, சிஜிஸ்தான் என்று அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை உள்ளடக்கக்கூடிய அக்காலத்துடைய அந்த பகுதி, சிஜிஸ்தானுடைய அந்த பகுதிகளுக்கு இவர் காதியாக நியமிக்கப்பட்டார். இவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். இவர் எழுதிய பிரபலியமான நூல்களில் ஒன்றுதான் அதபுல் கதா, கதா சம்பந்தமான ஒரு நூல் அதபுல் கதா என்ற நூலை எழுதியிருக்கின்றார். அதே போன்று அல் ஃபராயித் என்ற ஒரு நூலை, அல் ஃபராயித் என்ற ஒரு நூலையும் இவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் அதாவது பல அதாவது ஈரானுடைய பகுதி அதே போன்று ஆப்கானிஸ்தான் போன்ற அந்த பகுதிகளில் இவர் காதியாக திகழ்ந்திருக்கின்றார். அதே போன்று நான்காவது ஷாஃபி மதுகபின் அடிப்படையிலே வாழ்ந்த ஷாஃபியாக்கள், ஷாஃபி மதுகபை பின்பற்றிய அறிஞர்கள் காதியாக இக்காலகட்டத்திலே திகழ்ந்தார்கள். அப்படியான அறிஞர்களில் ஒருவர் தான் நான்காவது அறிஞர் காதி அல் குதா என்று அழைக்கப்படக்கூடிய, காதிகளுக்கெல்லாம் காதி, காதிகளுக்கெல்லாம் காதி என்று அழைக்கப்படுகின்ற அபு சாஹிப் உத்பா பின் அப்துல்லா அல் ஹம்தானி, அபு சாஹிப் என்று பிரபலியமாக அழைக்கப்படக்கூடியவர். இவர் ஈரானுடைய பகுதி ஃபாரிஸ் அதாவது ஈரானுடைய பகுதியிலே இவர் வாழ்ந்தவர். அப்பகுதியிலே ஷாஃபி மதுஹபுக்காக வேண்டி அரும்பாடுபட்டவர். அதே போன்று ஆதர்பைஜான் என்ற ஒரு நாடு, ஆதர்பைஜான் என்ற அந்த நாட்டுடைய காதியாக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதே போன்று ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையிலே வாழ்ந்த ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய அறிஞர்களில் முதல் முதலாக காதி அல் குதா, காதி அல் குதா காதிமார்களுக்கெல்லாம் காதி என்ற பொறுப்பை, அதாவது மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு, காதிமார்களுக்கெல்லாம் காதியாக திகழக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பொறுப்பை ஷாஃபி உலமாக்களில் முதல் முதலாக, ஷாஃபி உலமாக்களில் முதல் முதலாக காதி அல் குதாவாக திகழ்ந்தவர்கள் இவர்கள்தான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திறமை படைத்த ஒரு ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர் தான் அபு சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அடுத்தது ஐந்தாவதாக நாங்கள் இந்த இடத்திலே பேசக்கூடிய ஷாஃபி மதுஹபின் அடிப்படையிலே வாழ்ந்த ஷாஃபி மதுஹபை சேர்ந்த காதிமார்களில் ஐந்தாவது காதி அல் காதி அபு பிஷர் உமர் பின் அக்தம், உமர் பின் அக்தம் என்று அழைக்கப்படக்கூடிய காதி அவர்கள். இவர்கள் ஷாஃபி மதுஹபுடைய ஒரு மிகப்பெரிய அறிஞராக பகுதாதிலே, ஈராக்கிலே பகுதாதிலே காணப்பட்டார்கள். அதே போன்று இவர்கள் பகுதாதுடைய காதியாக அதாவது அப்பாசிய ஹலீஃபாக்களில் ஒருவர் அல் முத்தி அபில்லா, அல் முத்தி அபில்லா என்ற அப்பாசிய ஆட்சியாளர்கள் ஹலீஃபாக்களில் ஒருவராக இருந்த அல் முத்தி அபில்லா அவரின் மூலமாக பகதாதுடைய காதியாக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதே போன்று பிறகு இவர் எப்படி அதாவது அபு சாஹிப், அபு சாஹிப் உத்பா பின் அப்துல்லா அல் ஹம்தானி அவர்கள் எப்படி காதி அல் குதாவாக முதலாவது ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த காதி அல் குதாவாக திகழ்ந்தார்களோ அதே போன்று இவர்கள் பிறகு அபு சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னால் காதி அல் குதாவாக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதே போன்று இன்றைய தினம் நாங்கள் பேசக்கூடிய ஆறாவது காதி ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த அறிஞர்களில் கதா பொறுப்பை வகித்த ஆறாவது காதி அபு உமர் அப்துல்லா பின் அல் ஹசன், அப்துல்லா பின் ஹஸ் அபு உமர் அப்துல்லா பின் ஹசன் என்ற அறிஞர், இவர் ஃபாரிஸ் அதாவது ஈரானுடைய அந்த பகுதியிலே காதியாக திகழ்ந்தார். அதே போன்று காலத்திலே மிகப்பெரிய ஷாஃபி மதுஹபுடைய அறிஞராக திகழ்ந்தார். ஜுர்ஜான் என்ற அந்த பகுதி, ஜுர்ஜான் என்ற அந்த பகுதியின் காதியாகவும் இவர்கள்
திகழ்ந்தார்கள். எனவே இப்படியாக நாங்கள் ஆறு காதிகளை உதாரணத்துக்கு சொன்னோம். இக்காலகட்டத்திலே தான் சாஸ்திரத்தை எப்படி முதலாவது கட்டத்திலே யாருமே காதியாக இருக்கவில்லை, ஹனஃபிகள் தான் காதி என்ற அந்த கதா என்ற பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் இரண்டாவது கட்டமாகிய 270 முதல் 404 வரைக்கும் உள்ள அக்காலப்பகுதியிலே பெரும்பாலான ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த அறிஞர்கள் காதிகளாக நியமிக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை நாங்கள் அறிந்தோம். அது மாத்திரமின்றி அதைவிட ஒரு கட்டம் உயர்வாக காணப்பட்ட ஒரு பதவிதான் அல் வசாரா, அதாவது அமைச்சு பதவி. அமைச்சர்களாக கூட ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த மார்க்க அறிஞர்கள் அமைச்சர்களாக கூட அக்காலகட்டத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக அல் வசீர் அபுல் ஃபதுல் முஹம்மத் பின் அப்துல்லா பின் முஹம்மத் அத் தமீமி. அல் வசீர் அபுல் ஃபதுல் முஹம்மத் பின் அப்துல்லா பின் முஹம்மத் அத் தமீமி என்ற ஷாஃபி, அதாவது பல்அமி என்று பிரபலியமாக அழைக்கப்படக்கூடியவர், துருக்கியைச் சேர்ந்த ஒரு அறிஞர். இவர் ஒரு ஷாஃபி மதுஹபை தழுவிய ஒரு அறிஞராகவும், முஹம்மத் பின் நசர் அல் மிர்வசி என்று நாங்கள் ஆரம்பத்தில் பேசிய அறிஞர்களில் ஒருவர். அந்த முஹம்மத் பின் நசர் அல் மிர்வசி என்ற ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த அறிஞரிடத்திலே இவர் இல்மை கற்றிருக்கிறார். குறிப்பாக ஷாஃபி ஃபிக்ஹை கற்று ஷாஃபி மதுஹபுடைய ஒரு அறிஞராக இவர் காணப்பட்டார் துருக்கியிலே. பிறகு இவர் மாவரா அன் நகர் என்ற அந்த நான் சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் சொன்னேன், பிலாது மாவரா அன் நகர் அந்த ரஷ்யாவுடைய அந்த நாடுகளுடைய அந்த பிரதேசங்களுடைய ஒரு அமைச்சராக ஒரு வசீராக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். எனவே ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த அறிஞர்கள் காதிகளாக இருந்ததை போன்று அமைச்சர்மார்களாக கூட உலகத்திலே அப்படியான அறிஞர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். எனவே இக்காலகட்டத்திலே தான் 270 முதல் 404 வரைக்கும் உள்ள இந்த இடைக்கால பகுதியில் தான் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டன. அவைகளில் ஒன்றுதான் ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த சில அறிஞர்கள் முஜ்தஹித் முத்லக்குகளாக திகழ்ந்தார்கள். அதே போன்று ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த இன்னும் சில அறிஞர்கள் இன்னும் சில முஹத்திசிங்கள் ஷாஃபி மதுஹபை தழுவியவர்களாக கருதப்பட்டார்கள். அதே போன்று இன்னும் பல ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள் காதிகளாக இக்காலகட்டத்திலே நியமிக்கப்பட்டார்கள். என வல்லன அல்லாஹு தாலா இப்படியான உலமாக்களுடைய பணிகளை சேவைகளை அல்லாஹு தாலா கபுல் செய்து அதனூடாக மறுமையுடைய நாள் வரைக்கும் பிரயோசனம் அடையக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கியருள்வானாக. வ ஆஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.